நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் மத்திய அமலாக்கத்துறையை கண்டித்து காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். டெல்லியில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மத்திய அமலாக்கத்துறை மற்றும் பிஜேபிக்கு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேஷனல் ஹெரால்டு பொய் வழக்கில் சோனியா காந்தி அவர்களை பழிவாங்கும் அமலாக்கத்துறை நடத்தும் விசாரணையை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று காங்கிரஸ் கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே நடைபெற்றது. காஞ்சிபுரம் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் அளவூர் நாகராஜன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் அருணாச்சலம் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவைத் தலைவரும் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சுமார் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அமலாக்கத்துறை மற்றும் மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாக சென்றபொழுது கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாநகர தலைவர் நாதன், காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், மாவட்ட துணைத்தலைவர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் வனிதா மகேந்திரன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.